வணக்கம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் இதுவரையிலும் கொடுத்த ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் துளசியை பற்றி பார்க்க போகிறோம். உடல் ஆரோக்கியத்திற்கு துளசி, உள்ள ஆரோக்கியத்திற்கு துளசி, உலக ஆரோக்கியத்திற்கு துளசி, இந்த வளிமண்டல ஆரோக்கியத்திற்கும் துளசி, இந்த பூமி தாமியினுடைய ஆரோக்கியத்திற்கும் துளசி தாங்க. இந்த துளசியே இத்தனை முறை துளசி துளசின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்ன இந்த முறை நாங்கள் எல்லாரும் இந்த கொரோனாவிலேருந்து விடுபடுறதுக்கு சூப்பு வச்சு குடித்ததே துளசின்னு தான் பார்க்குறீங்களா? அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம தாத்தா நமக்கு நல்ல காற்றை விட்டுட்டு போனார் இல்லையா? எனக்கு எங்கள் தாத்தா கொடுத்தாரு. நான் ஏன் பேர பிள்ளைங்களுக்கு எங்கள் பாட்டி தாத்தா விட்டுட்டு போகிறதுக்கு ஏதாவது வேணும் இல்லைங்களா? அப்போது நம்ம என்ன விட்டுட்டு போக போகிறோம்? இந்த சுற்றுச்சூழலை, இந்த வளிமண்டலத்தை மாசுபடுத்திட்டு போக போகிறோமா? எங்கே பார்த்தாலும் டூ வீலர்ஸ் வண்டிகள் ஓடிட்டுருக்கு, அந்த புகை மண்டலத்தாலேயும். நாம் இன்றைக்கி விஞ்ஞானத்தை மாறி நம்ம எல்லோரும் வந்து இந்த எல்லார் வீட்லேயுமே குளிர்சாதன பெட்டி இருக்குது, அதன் மூலமாகவும் ஓசோன் படலங்கள்லாம் துளையிடப்பட்டிருக்குது, நல்ல சூரிய வெளிச்சம் நமக்கு கிடைக்கல. இதை எல்லோரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், ஓசோன் படலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்முடைய விஞ்ஞானிகளும் இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இதுக்கு எல்லாம் என்ன வழி அப்படின்னு பார்க்குற போது அவங்க சொல்கிறாங்க, நம்ம வாலிம ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டிங்கன்னா O2, ஓசோன் படலத்தை அழைக்கணும்னா O3 வேணும். இது எல்லாம் நமக்கு தரக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது அரச மரமும் மூங்கிலும் துளசி செடின்னு சொல்கிறாங்க. அரச மரத்துக்கு அடியில் பஞ்சாயத்து மட்டும் நடத்தலைங்க நம்ம பெரியவங்க, அங்கே வரக்கூடிய அத்தனை நூற்றுக்கணக்கான மக்களுக்கான ஆக்சிஜன் தூய்மையாக கிடைக்கணுங்கிறதையும் தான் அவங்க சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காங்க. நாம் தான் மறந்துட்டோம். துளசி தலையை போட்டு நமக்கு தீர்த்தம் மட்டும் கொடுக்கல, உடல் நோயை மட்டும் தொண்டையில் இருக்கக்கூடிய கபத்தை மட்டும் நீக்கலை, இந்த வளிமண்டலத்தையே சுத்தப்படுத்துவது நம்முடைய துளசின்றத சொல்லியிருக்காங்க. மேலும் நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, இந்த துளசி அப்படி என்ன, இந்த அரச மரம் வைக்கணும் வச்சா அதுக்கு எத்தனை, ஒரு 5 ஏக்கர் நிலமாவது வேணும். ஆனால் ஒரு அரச மரம் இருந்துச்சுன்னா அது ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி இருக்கிற மாதிரி அந்த ஊருக்கே. மூங்கில் வைக்கணும்னா நிறைய வயல் வேணும், கிட்டத்தட்ட 16,000, ஒரு கிராமத்திற்கு 16,000 மூங்கில் ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் துளசி வந்து இது எல்லாம் வளர்க்குறதுக்கு பல வருடங்கள் ஆகும். அரச மரம் வளரணும்னா பல வருடங்கள் ஆகும், இடம் நிறையா வேணும், மூங்கில் வளரணும்னா இடம் வேணும். ஆனால் துளசிக்கு நம்முடைய போர்ட்டிகோ கூட போதுங்க. ஆனால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு 16 செடியாவது கண்டிப்பாக துளசி இருக்கணும். அப்படி என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அது எல்லாருக்கும் தெரியும். அதில் 20 மணி நேரம் ஆக்சிஜனையும், 4 மணி நேரம் ஓசோன் படலத்தை அடைக்கக்கூடிய O3 தரக்கூடிய ஒரு செடி எதுன்னா துளசி தான். ஒரு மாதத்தில், ஓரிரு மாதத்தில் அழகாக நமக்கு எல்லா வித பலனும் தரக்கூடியது. அதனால் என்ன, உங்கள் வீட்டு பெண்ணாக நினச்சி நாங்கள் சொல்கிறத, இந்த உலகம், இந்த வளிமண்டலம் தூய்மையடைஞ்சு நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகள் இந்த சிலிண்டரை தூக்கிட்டு, ஏன்னா இன்றைக்கே பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2033லாம் கண்டிப்பாக ஆக்சிஜன் பற்றாக்குறை வரும், வளிமண்டலம் மிக பாதிக்கப்பட்டு இருக்குது, கண்டிப்பாக ஆக்சிஜன் சிலிண்டர் முதுகில் வச்சுட்டு வரக்கூடிய நிலை வரும்ன்றாங்க. அப்போ அதை மாற்றுறதுக்கு ஒரே வழி, துளசி செடியை வளர்க்கலாம் இல்லைங்களா? மரத்தையும் வளர்ப்போம், அதோடு துளசியும் வளர்ப்போம், உடல் ஆரோக்கியத்திற்கான துளசியை வளர்ப்போம், உள்ள ஆரோக்கியத்திற்கான துளசியை வளர்ப்போம், உலக ஆரோக்கியத்திற்கான துளசியை வளர்ப்போம், வளிமண்டல ஆரோக்கியத்திற்கு துளசியை வளர்ப்போம், இந்த பூமி தாயை ICU காப்பாற்றுவோம். என்ன, எல்லாரும் செய்வீங்களா? நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறையா பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.